ஒரு முறை வந்து விளையாட்டா பேசும்போது சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி இந்த வழக்குல மாட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும், சொல்லுங்கண்ணா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது, உண்மையிலே குண்டு சந்தன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த அதிகாரிகள் இந்த துறை காவல்துறையை நேரே சுட்டு கொண்டுட்டாங்க, அப்புறம் என்னையை கொண்டு வந்து இந்த வழக்குல சேர்த்துட்டாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளோ ஒரு வழிகள் நிறைந்த ஒரு விஷயம். ஆனா இந்த மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விதமான உரிமையும் இருக்காது. காலையில் உப்பு இல்லாத கஞ்சி தான் ஒரு நாள் கொடுப்பாங்க. இந்த உப்பு இல்லாத கஞ்சிக்கு கொஞ்சோண்டு புளி கரைசல் தெரியுங்களா, அதுதான் அவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறது கொடுப்பாங்க. இரவு உணவு அதிகபட்சமாக 5-5.5 கொடுத்துருவோம். நல்ல உணவே உங்களால் 5 மணிக்கு வாங்கி 8 மணிக்கு சாப்பிட முடியாது. சிறைச்சாலை உணவும் சொல்லவே தேவையில்ல. காலையிலே வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் குடத்துல டீன்னு சொல்லிக்கிட்டு, டீ மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா, டீன்னு அவங்க சொல்லிக்குவாங்க, டீ தூள் மட்டும்தான் தெரியும். அதை கொடுத்துட்டாங்கன்னா காலையில் வந்து நீங்கள் பெருக்க சொன்னாங்கன்னா தொடப்ப திட்டு பெருக்கிடணும், இல்லை எனக்கு பெயிண்டிங் வேலை தெரியும்னு சொல்கிறவங்களோ அங்கே இருக்கிற சுண்ணாம்பு படிக்கக்கூடிய வேலைகள் சொல்லுவாங்க, கொத்தனார் வேலை தெரிஞ்சுக்குது. அதாவது விசாரணை சிறைவாசிகளுக்கான விஷயம், பொதுவாக விசாரணை சிறைவாசிகளை வந்து இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாது. இது வந்து வந்து நடைமுறை வந்து இதுதான். ஆனால் ஒட்டுமொத்த வேலைகளும் விசாரணை சிறைவாசிகளுக்கு தான் வைக்கப்படும். ஏன்னா அவர் 2018க்கு முன்னாடி நிறைய முறை சிறு சிறு சிறை வழக்குகள் வாங்கினது உண்டு. ஆனால் 2018 தான் ஒரு என்னுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய வழக்காக நான் தனி வழக்காக வாங்கினதுன்றது 2018 August 1 ஒரு வழக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினதாகவும் முகநூலில் எழுதினதாகவும் தேச துரோக வழக்கில் முதல் முறையாக சிறைக்கு அனுப்பப்படுறேன். அப்போ வந்து எனக்கு வழக்கறிஞராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள். பொதுவாக புகழேந்தியை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நளினி சாந்தன் முருகன் வழக்கெல்லாம் அவர் தான் வழக்கறிஞராக இருந்தவர். அவர் தான் என்னுடைய வழக்குக்கும் அப்போ வந்து வழக்கறிஞராக எனக்கு ஆஜராகி வழக்கு நடத்தினவர். அந்த அடிப்படையில் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் என்ன மனு போட்டு பார்க்கறதுக்காக புகழேந்தி ஐயா வரும்போது சாந்தன் முருகனோட அறிமுகத்தை அவர் எனக்கு உருவாக்கி கொடுத்தார். அப்படி தான் எனக்கு முதல்ல சாந்தன் அண்ணோடையும் முருகன் அண்ணாவோடையும் ஒரு நெருங்கிய உறவு உருவாச்சு. அதில் சாந்தன் அண்ணாவோட கூடுதலாகவே எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அறிமுகம். எப்படின்னா பொதுவாக வேலூர் சிறைச்சாலை புதிதாக யாராவது செல்கிறாங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக என்ன இருக்கும்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த நாகராஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தொடர் ரேபிஸ்ட், நீண்ட ஆயுள் தண்டனை சிறைவாசி, அவர் தான் வந்து அந்த வேலூர் மத்திய சிறைச்சாலையே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற மாதிரி அப்படி அச்சுறுத்தி தான் பொதுவாக புதுசாக அந்த வேலூர் மத்திய சிறைக்கு போகக்கூடிய எல்லாருமே வந்து அனுப்புவாங்க. அப்படி நமக்குமே அந்த கிளை சிறையிலேருந்து வேலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்படும் போது அப்படிலாம் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை வார்த்தைன்னு சொல்லி நம்ம கேட்டதுண்டு. அந்த அடிப்படையில் எனக்கு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் நாகராஜால் ஏதாவது சிக்கல் வர சூழல் ஏற்படும் போதெல்லாம் சாந்தன் அண்ணா தான் நேரடியாக கூப்பிட்டு நாகராஜ் வந்து பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் சாந்தன் அண்ணாவுடைய அறிமுகம் என்பது எனக்கு இன்னும் அவருக்கும் எனக்குமான உறவு முறை இன்னும் கூடுதலாகிச்சு. தினமும் காலையில் எழுந்தேன்னா நேராகவே அண்ணனோட கேட்டு பாபா, அவர் பாபா கோவிலில் சாய்பாபா கோவிலில் தான் காலையிலேருந்து அவளை மாலை வரைக்கும் நீங்கள் சாய்பாபா கோவிலில் பார்க்க முடியும். சிறைச்சாலை வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் அவரை சந்திக்க முடியும். அந்த கோவிலையே கதின்னு கிடப்பார். அந்த கோவிலில் வரக்கூடிய அதிகாரிகளுக்கு பூஜை செய்கிறது எல்லாமே ஆகும். அதுதான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ரொம்ப நேரம் செலவிடக்கூடிய ஒரு இடம் தான் அந்த சாய்பாபா கோவில் சொல்லலாம். நானும் தினந்தோறும் அவரோட போயிடுவேன். சிறையில் இருந்த நாட்கள்லாம் எனக்கு வந்து ஒரு நிறைய அரசியலாக எனக்கு தெரிஞ்சுக்க, ஏன்னா நான் தனிப்பட்ட கைதியாக தான் உள்ளே போகிறேன், தனி நபராக தான் கைதாகி உள்ளே போகிறேன். ஒரு கூட்டு கைதிகளாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நமக்குள்ளே பேசிக்கக்கூடிய நண்பர்களுக்குள்ளே பேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வழக்கு தனிநபர் வழக்காக நம்ம வந்து தேச துரோக வழக்கில் ஒரே நபராக நான் மட்டும்தான் கைதாகி உள்ளே போகிறேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு இருந்த ஒரே பெரிய ஆறுதல் அறிமுகம் ஒரு அரசியல் உரையாடல் எல்லாமே அண்ணன் சாந்தன் மட்டும்தான். அந்த அடிப்படையில் நிறைய பேசுவார். உண்மையை சொல்லலாம்னா நீங்கள் சாந்தனெல்லாம் வந்து அவருடைய மரணம்லாம் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதலை ஒரு தாக்கத்தை உண்டாக்குன ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு நபர். ஒரு முறை வந்து விளையாட்டாக பேசும்போது சொல்லுவார், உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி இந்த வழக்கில் மாட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும், சொல்லுங்கண்ணா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது, உண்மையிலே குண்டு சந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த அதிகாரிகள் இந்த துறை காவல்துறையை நேரே சுட்டு கொண்டுட்டாங்க, அப்புறம் என்னையை கொண்டு வந்து இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்கன்னு ரொம்ப விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ ஒரு வழிகள் நிறைந்த ஒரு விஷயம். ஒரு 30 ஆண்டுகால ஒரு சிறை வாழ்க்கை, ஒரு கொடும் சிறை, எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த விடயத்தை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டு போகிற அளவில் அவர் வந்து மனப்பக்குவம் உள்ள ஒரு நபராக தான் இருந்தார். மேலும் அவருக்கு கொஞ்சம் இறை நம்பிக்கை ரொம்ப அதிகம். எங்கேயோ திருச்சிக்கு அருகாமையில் ஒரு சாமியார் அடிக்கடி எனக்கு சொல்லுவார் சிறையில் இருக்கும்போது, அந்த திருச்சிக்கு அருகாமையில் ஏதோ ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு சாமியார், அவர் பேர் அதிகமாக சொல்லுவார், நான் அவரோட பேசிட்டேன், விரைவாக நாங்கள் விடுதலை ஆகிடும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை 2018 ரொம்ப நம்பிக்கையாக நிறைய பேசுவார்.
தனிப்பட்ட முறையில் என் மீது வந்து நிறைய கவனம் எடுத்துக்கிட்ட ஒரு நபர். ஏன்னா நான் 2018 மட்டும் கிடையாது, 2020 மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அதே தேச துரோக வழக்கு, மறுபடியும் இன்னொரு முறையும் தேச துரோக வழக்குல கைதாகிறேன். இதே தனிநபராக தான் போறேன். பெருமாளினுடைய வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிநபர் வழக்குகளாக மாற்றினதால எனக்கு சிறை அனுபவம் வந்து, அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்றும் பிரபலமான ஒரு நபர் கிடையாது. இப்போ நான் இருந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர் வந்து சிறையில் இருந்த காலகட்டத்தில் நானும் சிறையில் இருக்கிறேன். அதே வேலூர் மத்திய சிறையில் தான் திருமுருகன் காந்தி இருக்கார், நானும் இருக்கேன். அதே மாதிரி நான் இருந்த காலகட்டத்தில் கருணாஸ் கூட ஒரு வழக்கில் கொண்டு வந்து வேலூர் மத்திய சிறையில் வச்சா. இப்படி பிரபலங்கள் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் வந்து ஒரு அரசியல் செயல்பாடுகளில் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத நபர்களாக உள்ள சிறைக்கு போகும்போது பல்வேறு நெருக்கடிகளை நம்ம சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும்போது சாந்தன் அண்ணாவுடைய அறிமுகமும் சாந்தன் அண்ணாவுடைய உரையாடலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமான ஒரு விஷயம். 2020 மீண்டும் நான் சிறைக்கு போகும்போது சாந்தன் அண்ணா தான் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆறுதல். அவருடைய வாழ்வியல் இவ்வளவு துயரமான ஒரு நிலையாக அமைஞ்சிருக்க கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ காலையில் நீங்கள் எழுந்தோன்னா என்னென்ன பண்ணுவீங்க சிறை சாலைகள்? எப்போதுமே சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா, சிறையில் அதிகாரமற்றவர்களாக நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா, அதாவது ஒரு பெரிய வழக்குகளை, ஒரு கொலை குற்றாளி, ஏதாவது பயம் அச்சுறுத்தக்கூடிய வழக்குகளை உள்ளே போகிறவங்களுக்கு பெருசாக வந்து அங்கே நெருக்கடிகள் இருக்காது. அதே மாதிரி தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட சில வேலைகள் இருக்கும். சிலர் வந்து டைலரிங் போவாங்க, சிலர் வந்து செருப்பு தைக்குவாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய நீங்கள் தோட்டம் வரைக்கும் இருக்கும், காய்கறி தோட்டம் வரைக்கும் நிறைய இருக்கும். அங்கேயே மாடுகள் இருக்கும், மாடுகளுக்கு பால் கறக்கிறது. அதே மாதிரி வேலூர் மத்திய சிறைக்குன்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்படி பல்வேறு வேலைப்பாடுகளை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. எங்களை மாதிரி விசாரணை சிறைவாசிகளாக உள்ளே போகிறவங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த சிறைச்சாலை முழுவதும் உள்ள சிறைச்சாலை வளாகம் முழுக்க சுத்தம் செய்கிறது. பெருக்கணும், காலையில் தூங்கி எழுந்தோம்னா இப்போ 6 மணிக்கு சிறைச்சாலையை விட்டு வெளியே திறந்து விடுறாங்கன்னா, அங்கே நமக்கு காலையிலே வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் குடத்துல டீன்னு சொல்லிக்கிட்டு, டீ மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா, டீன்னு அவங்க சொல்லிக்குவாங்க, டீ தூள் மட்டும்தான் தெரியும். அதை கொடுத்துட்டாங்கன்னா காலையில் வந்து நீங்கள் பெருக்க சொன்னாங்கன்னா துடப்பத்தை எடுத்துக்கிட்டு பெருக்கணும். இல்லை எனக்கு பெயிண்டிங் வேலை தெரியும் சொல்கிறவங்களா, அங்கே இருக்கிற சுண்ணாம்பு படிக்கக்கூடிய வேலைகள் சொல்லுவாங்க, கொத்தனார் வேலை தெரிஞ்சு. இது அதாவது விசாரணை சிறைவாசிகளுக்கான விஷயம். பொதுவாக விசாரணை சிறைவாசிகளை வந்து இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாது. இது வந்து வந்து நடைமுறை வந்து இதுதான். ஆனால் ஒட்டுமொத்த வேலைகளும் விசாரணை சிறைவாசிகளுக்கு தான் வைக்கப்படும். ஏன்னா அவர்களைத்தான் மிரட்டி உருட்டி இந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். சில தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அவங்களுடைய வேலைகளை கூட விசாரணை சிறைவாசிகளுக்கு மாற்றிக்கிட்டு இந்த வேலைகள்லாம் வாங்கக்கூடிய சம்பவம் உண்டு. காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மாலை 6 மணி மீண்டும் சிறைக்குள்ளே, அதாவது உங்களுடைய உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நீங்கள் அடைக்கப்படும் வரைக்கும் அந்த வேலை அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கும். உணவு கூட நீங்கள் ஒரு இடத்துல போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பகுதியில் வேலை செய்யுங்களோ அந்த இடத்துக்கு தேடி உணவு எடுத்துகிட்டு வந்து எத்தனை சிறைவாசிகள் அந்த பகுதியில் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு உணவுகள் அங்கே அளிக்கப்படும். இந்த உணவு முறை தான் இருக்கிறதே ரொம்ப மோசமானது. இப்போ நீங்கள் கிளைச்சிறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்படின்னா, நீங்கள் கிளைச்சிறையில் நீங்கள் நான் கூட சமைக்கலாம். விசாரணை சிறைவாசிகளாக போகிறவங்க கூட ஒரு நாளைக்கு நீங்கள் சமைக்கலாம், ஒரு நாளைக்கு நான் சமைக்கலாம். அங்கே நீங்கள் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் தேவைன்னா காரம் போட்டுக்கலாம். அது ஒரு ஓரளவில் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரம். உணவில் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், அந்த அரிசி மட்டமானதாக இருக்கும், சில பொருட்கள் குறைவான அளவில் அளவீட்டில் குழம்புகளுக்கு, அந்த நம்ம குழம்பு வைக்கணும்னா நம்ம இவ்வளோ அளவில் போடணும், அது கொஞ்சமாக போட்டு செய்கிற மாதிரி இருக்குமே தவிர, இந்த உப்பு காரங்களை ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிற உரிமை வந்து கிளைச்சிறைகள் இருக்கும். ஆனால் இந்த மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விதமான உரிமையும் இருக்காது. காலையில் உப்பு இல்லாத கஞ்சியை தான் ஒரு நாள் கொடுப்பாங்க. அந்த உப்பு இல்லாத கஞ்சிக்கு கொஞ்சோண்டு புளி கரைசல் தெரியுங்களா, அதுதான் அவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறது கொடுப்பாங்க. வாயிலே வைக்க முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கும் அந்த உணவு வந்து சாப்பிட்டு. நான்லாம் வந்து இதுவரைக்கும் சிறைச்சாலையில் இருந்த வரை ஒருபோதும் வெளி உணவுகளை எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா நாம் முழுக்க முழுக்க அரசியல் சிறைவாசத்துக்கு போறவங்க, அந்த மக்களோட அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகளோட நாம் வந்து ஒன்றி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளி உணவுகள் குறித்து நான் ஒரு நாளும் சிந்திச்சதும் கிடையாது, வெளி உணவுகளுக்கு நான் செலவு பண்ணதெல்லாம் கிடையாது. நான் சிறைக்குள்ள இருந்த ஒவ்வொரு நாளும் முழுக்க முழுக்க சிறை உணவுகளை தான் 3 வேளை சாப்பிட்டுருக்கேன். அந்த அடிப்படையில சிறை உணவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்றத நான் நேரடியாக அனுபவப்பட்டவன். காலை உணவு ஒரு நாளைக்கு கஞ்சி, ஒரு நாளைக்கு வந்து பொங்கல் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு கிண்ணம் தான், கிண்ணம் அளவு தான். நீங்கள் அச்சு சோறுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க, வெளியில் சொல்லி பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அச்சு தான், அந்த ஒரு அச்சு தான் ஒரு ஒரு சிறைவாசிகளுக்கு ஒரு ஒரு அச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு சட்னி வைப்பாங்க, ஏதாவது கடலை சட்னி ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு நாள், அதான் ஒரு நாள் இது வரும் பொங்கல் வரும். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நான் சொன்ன மாதிரி கஞ்சி கஞ்சி கொடுப்பாங்க. ஒரு நாள் உப்புமா இது மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து வாயில் வைக்க முடியாது. உணவை நீங்கள் சாப்பிட்டு ருசிக்காகலாம் சாப்பிடவே முடியாது. ரெண்டாவது விஷயம், பொதுவாக காலை உணவு கொடுக்குற நேரம் இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு ஒவ்வாமையான ஒரு நேரம்.
எட்டு மணி 7:30 எட்டு மணிக்கெல்லாம் அதிகபட்சம் காலை உணவு கொடுத்துருவாங்க. நம்ம எழுந்து 6 மணிக்கு எழுந்து ஒருத்தன் தயார் ஆகிறதுக்குள்ளேயே சாப்பாடுன்றது நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்காது. பொதுவாகவே நம்மளுடைய உடல் அமைப்பு வெளியில் இருக்கும்போது நம்ம ஒரு 10 மணி வாக்கில் சாப்பிட்டு பழகுவோம், ஒரு 9 மணி வாக்கில் பசிச்சா தான் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படின்னா அவங்க கொடுக்குற நேரத்தில் அவங்க வாங்கிக்கணும், வாங்கி வாங்கி உடனே சாப்பிட்டோம்னா அந்த சூடோட சூடாக கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அது உள்ளே போயிடும். அதை வாங்கி இல்லை நான் நேரத்துக்கு சாப்பிட்றேன்னு எடுத்து நிறைய பேர் வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் அடுத்த நிமிஷம் தொடக்கூட முடியாது, அப்படி மோசமாக இருக்கும். மாலை உணவு அதே மாதிரி தான், 11 மணி 12 மணிக்கெலாம் மாலை உணவு கொடுத்துருவாங்க. அதாங்க மாலை காலை உணவு கூட எப்படியா சகிச்சுக்குங்க, மாலை உணவுல என்ன கொடுக்குறானே தெரியாது. அந்த சோறு சோறும் சரி, அது சாம்பார்னு எதையோ கொண்டு வந்து ஊற்றுவான், அது எல்லாம் வாயில் வச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் உங்கள் நாக்குக்கு நீங்கள் அந்த உணவு காட்டி கொடுத்துரும், அது என்ன கலக்கிறான்னு தெரியாது, அது சிறைத்துறை நிர்வாகம் அது என்ன கலப்படம் பண்ணி தராங்கலாம் தெரியாது, அந்த உணவு வாயில் வைக்க முடியாது, அப்படியே நாக்கில் இருந்து அது வெளித்தள்ளக்கூடிய தன்மை வந்து நாக்குக்கு இருக்கும். நம்ம நாக்கு எல்லா சுவையும் காட்டி கொடுக்குற தன்மை உள்ளதுன்னு இது மாதிரி இருக்கும். இது எல்லாத்தோட உச்சபட்ச உணவு என்னன்னா மாலை உணவு, இரவு உணவு. இரவு உணவு வந்து பொதுவாக நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? அவங்களை 8 மணி 9 மணி சாப்பிடுவோம். மத்திய சிறைகளை பொறுத்தவரை இரவு உணவு அதிகபட்சமாக 5 to 5:30 கொடுத்துரும். அதை நீ வாங்கி வச்சு எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுன்றது தான் அவனுடைய ரூல்ஸ். நீங்கள் 5 மணிக்கு வாங்கின ஒரு உணவை, நல்ல உணவே உங்களால் 5 மணிக்கு வாங்கி 8 மணிக்கு சாப்பிட முடியாது. சிறைச்சாலை உணவு சொல்லவே தேவையில்லை, ஆனால் அந்த 5 மணிக்கு வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிடணும். ஆனால் என்னையை பொறுத்தவரை நான் சிறையில் இருந்த வரைக்கும் மாலை உணவாக அதிக இரவு உணவு நான் அதிகமாக எடுத்துக்கிட்டது அந்த வேர்க்கடலை கொண்டு வந்து அந்த 5:30 மணிக்கு அதான் உணவோடு சேர்த்து வேர்க்கடலை கொஞ்சம் கொடுப்பான், அவிச்ச வேர்க்கடலை. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நான் மத்திய சிறையில் இருந்த வரைக்கும் இரவு உணவாக நான் எடுத்துக்கொண்டது ஃபுல்லாக அந்த வேர்க்கடலை மட்டும்தான். என்னுடைய உணவை வேறு யாருக்காவது கொடுத்துருவேன், ஏன்னா என்னால் அந்த இரவு உணவு சாப்பிடவே முடியாது, ஒத்துக்காது. நீங்கள் சூடான பொருளை சாப்பிட்றதுன்றது வேற, அது சுவையே இல்லைனா கூட சூடாக இருக்கும்போது அந்த சூடோடு நமக்கு அது உள்ளே போயிடும். ஆனால் சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு விஷம் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே சிறைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சிறைவாசிகளுக்கும் அதுதான், நீங்கள் வந்து மணல் கடத்தினவனுக்கும் அதுதான், கஞ்சா கடத்தினவனுக்கும் அதுதான், எல்லாருக்குமே அதுதான். ஒருவேளை உங்களுக்கு நிறைய பண வசதி இருந்தால் நீங்கள் வந்து கேன்டீனில் அதுக்கு ஒரு பில் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க, ஒரு சீட் இருக்குது, ஒவ்வொரு வாரமும் உங்கள் பேரில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, உங்கள் உறவினர்கள் யாராவது அந்த நம்பரில் வந்து பணம் போட்டாங்கன்னா அந்த பணத்துக்கு உண்டான உணவு காலையில் இட்லி பூரி இது மாதிரி அவங்களே கேன்டீன் ஜெயில் கேன்டீன்லேருந்து கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு 2 வேளைக்கு வாங்கிக்கலாம். அப்போ கூட நீங்கள் இரவு உணவு வந்து சிறை உணவு தான் சாப்பிடணும். இப்போ சாந்தன் அண்ணா வந்து என்னென்ன மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவார் காலையில்? இப்போ சாந்தனா பல்வேறு விஷயங்கள், அதாவது என்னன்னா அவர் அன்றாட விஷயங்கள்லாம் செய்தித்தாள்கள் தினமும் அவர் காலையில் ஒரு 4-3 செய்தித்தாள்கள் கையில் வச்சுக்குவார். அன்றாட செய்தித்தாள்கள் எல்லாமே அவர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். அவர் நல்ல சுதந்திரமான ஒரு நபராக தான், சிறைக்குள்ளே வந்து சுதந்திரமாக நடமாடுறதுக்கான எல்லா இதுவும் இருந்தது. அன்றைக்கு செய்தியை வச்சு பேசுவார். அப்புறம் என்கிட்ட இன்னும் கூடுதலாக என்ன பேசுவார்னா, நாம் தமிழரில் இருந்து விலகினதெல்லாம் நம்ம அவர்கிட்ட பேசியிருக்கோம். நீங்கள் எழுந்தோனே போய் அவர் மீட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ வேற எனக்கு உண்மை என்னன்னா ஒரு சிக்கல் என்னன்னு சொல்றேன் பாருங்க, ஒருவேளை என்னதான் நாகராஜ் அழைத்து அண்ணன் சாந்தன் அண்ணன் வந்து தம்பி நம்மாலும் சொல்லி பேசி அறிமுகப்படுத்தியிருந்தாலும், நாகராஜ் என்ற யாரு ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றவாளி, தொடர் பாலியல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வழக்குகள் இருக்கும், பாலியல் வழக்கு மட்டும் பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கி கொலை செஞ்சிருவார். இன்னும் சிறையில தான் இருக்கு, இன்னும் சிறையில தான் இருக்கு, இன்னும் விடுதலை செய்யப்படலை. ஒருவேளை என்னதான் சாந்தன் என்ன சொன்னாலும் அதை மீறி நாகராஜ் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவான்றதால் நான் தூங்கி எழுந்த உடனே என்னுடைய முதல் வேலை அறையை விட்டு தப்பிச்சு ஓடுறது தான், அது வேறு தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிவிடுவேன், கிளம்பி நான் நேராகவே அங்கே போயிடுவேன், பாபா கோயில் தேடி போயிடுவேன், அவரோட போயிட்டு பேசுவேன். நிறைய புத்தகங்கள் எல்லாமே எனக்கு சாந்தன் அண்ணா மூலம் தான் நிறைய புத்தகங்கள் கிடைச்சிது. அவர் மூலமாக வாடிப்பட்டி கண்ணன் ஒரு நண்பர், இரட்டை கொலை வழக்கில் அவர் உள்ளே இருந்தார், வேற ஒரு அரசியல் வழக்காக மதுரை அருகாமையில் இருந்த ஒரு தோழர், அவரு தான் நிறைய புத்தகங்கள் கொடுப்பார். இந்த வார இதழ் மாத இதழ் நிறைய வாங்கி வச்சிருப்பார் நிறைய. அதே மாதிரி அவரை பார்க்க வரவங்க புத்தகங்களுக்கு நம்ம அதிகமாக வந்து சிறைகள் வந்து பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம்னா என்னுடைய கிராமத்திலிருந்து நான் வேலூர் மத்திய சிறை வரீங்கன்னா ஒருத்தர் 100 கிலோமீட்டர் வரும். அதனால் நம்மளுடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கின குடும்பம். நான் எனக்கு தெரிஞ்சு நான் சிறையில் இருந்த வரைக்கும் சிறையில் மனு போட்டு என் குடும்பம் பார்த்ததே இல்லை. அதாவது கிளை சிறையில் திருவண்ணாமலையிலேயோ போலூர்லேயோ இருந்தப்போ மனு போட்டு பார்த்துருக்காங்க. மத்திய சிறைக்கு மாற்றப்பட்ட பிறகு நான் விடுதலையாகி வர வரைக்கும் சிறையில் வந்து மனு போட்டு பார்க்குற நடைமுறையில் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு முறை அவங்க வந்துட்டு வரணும்னா அந்த போக்குவரத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குன்றதால எனக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட பொருட்களோ எனக்குன்னு தனிப்பட்ட புத்தகங்களோ வழங்குறதுக்கு யாரும் கிடையாது. அந்த அடிப்படையில் எனக்கு இது எல்லாமே சாந்தன் அண்ணா மூலமாக இவர் வாடிப்பட்டி கண்ணன் அண்ணன் உள்ளிட்ட சில உறவுகள்
முருகன் அண்ணன் கூட நளினி அக்காவுடைய புத்தகத்தை முருகன் அண்ணன் தான் சிறையில் எனக்கு கொடுக்குறாரு. நளினி அக்கா எழுதியிருந்த அந்த புத்தகத்தை வந்து நளினி அக்காவும் அதே சிறையில் இருந்தாங்க. நளினி அக்கா வந்து அந்த வேலூர் மத்திய சிறையில் இருந்து ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் எதிரில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒரே இதுதான், ஆனால் அவங்க பெண்கள் சிறை, நாங்கள் வந்து ஆண்கள் சிறைன்றதால. இங்கே வந்து நான் இருந்த காலத்தில் சாந்தன் அண்ணாவும் முருகன் அண்ணாவும் இருந்தாங்க. முருகன் அண்ணா வந்து பெருசாக பேசிக்க மாட்டார், அவர் வந்து சாமியாராக தான் அந்த குடிமை வச்சுக்கிட்டு காவி உடையோடு தான் நிறைய முறை பார்த்துருக்கேன். பார்ப்போம், வணக்கம் வைப்போம், பெருசாக பேசிக்க மாட்டார். ஆனால் எப்பயாவது நின்று பேசினாருன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லுவார், என்னன்னா எப்படி நான் இருக்கீங்க வா அப்படி ஏதாவது கேட்கும்போது பேசுவோம். நான் புதிய நபர்ன்றதால பெருசாக ரொம்ப பேசிக்கிறது. ஆனால் புத்தகங்கள் கொடுத்தது முருகன் அண்ணா தான், நளினி அக்காவுடைய புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார், படிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து சாந்தன் அண்ணாவோட பழக்கங்கள்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு நிறைய நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கு. அவர் இந்த ராஜீவ் கொலையை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பையன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர் எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லைன்றதை விளையாட்டாக பேசுவோம். ரொம்ப நீங்கள் நினைக்க மாதிரி மனவேதனை அடைஞ்சு, ஏன்னா அதையெல்லாம் அந்த கட்டத்தையெல்லாம் அவர் கடந்து வந்துட்டார். கிட்டத்தட்ட வந்து நான் 2018-20 சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 28-27 ஆண்டுகள் அப்போயும் அவர் சிறையில் இருந்துட்டார். அதை எண்ணற்ற கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சு வந்தவர். அந்த அடிப்படையில் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலால் அவங்க எல்லாம் எப்படி சிக்க வைக்கப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் பேசுவார். இந்த குண்டு சாந்தன் கொலை விவகாரமாக இருக்கட்டும், நளினி பிரியங்கா சந்திப்பு குறித்த அந்த புத்தகங்கள் வாங்கும்போது அது குறித்து பேசுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இங்க என்ன மாதிரியான இந்த வழக்குகளை இவங்கெல்லாம் எப்படி மாட்டப்பட்டாங்கன்ற சொல்ல யார் மீதும் குற்றச்சாட்டு வச்சதே கிடையாது. இப்ப இவங்களால நான் மாட்டிக்கிட்டேன், இந்த இவங்க இப்ப நிறைய பேர் வந்து வெளியில வந்து ஒவ்வொருத்தர் குறித்து குறை சொல்லி பார்த்துருக்கேன். ஆனா சாந்தன் அண்ணா வந்து இந்த 7 பேர் குறித்து எந்த விதமான ஒரு தவறான மதிப்பீடுகளையும் வச்சவரே கிடையாது. எல்லோருடைய விடுதலைக்காகவும் அவர் ரொம்ப பிரயாத்தனம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாருக்காகவும் வந்து அவர் தொடர்ச்சியா பேசக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தேன். நீங்க சிறையை விட்டு வெளியே வரும்போது அண்ணன் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இல்ல, அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார், நான் சொல்றதை விட என்ன சொல்லுவார்னா, மீண்டும் சிறைக்கு வராத தம்பி, இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை, நீங்க வந்து வாழ்க்கையை பாருங்க, குடும்பத்தை பாருங்க அப்படிங்கறத சொல்லுவார். ஏன்னா அவருடைய அனுபவிச்ச அந்த சூழலை நீங்க அனுபவிக்க கூடாது அப்படிங்கறது அண்ணன் வந்து, இதையெல்லாம் நமக்கு வந்து இங்க தீர்வு தராது, நீங்க வந்து சிறையில இருந்து மீண்டும் சிறைக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் கண்டிப்பானா நான் ஏதாவது நாங்கள் வெளியில் போனால் உங்களுக்காக ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச போராட்டங்கள் ஏதாவது அது பண்ணுவோம்னு சொன்னால், அது மாதிரி நான் வந்து சொன்னதுக்கு பிறகும் 2020-21 தொடர்ச்சியாக ஏழு தமிழர் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கேன். அதுக்கான ஆவணங்கள் நிறைய இருக்கு. சிறப்பு முகாமில் இருந்து விடுதலை செய்ய சொல்லியும் சரி, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்ய சொல்லியும் சரி, இவர்களாக நான் தொடர்ச்சியாக அந்த பிறகு நிறைய இயங்கியிருக்கேன். எதனால ப்ரோ இப்போ எதனால அரசியல் இருக்குது சொன்னேன், சிறைச்சாலைக்கு போகிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், ஒரு மனநிலை வேணும், என்ன காரணம் செஞ்சுட்டு நீங்க சிறைச்சாலைக்கு போறீங்க? இல்லப்பா, நாம் தமிழர்ல இருந்த காலகட்டங்கள்ல கூட்டு வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து 10 பேர் மீது ஒரே வழக்கு போட்டு 10 பேர் சிறையில் அடைக்கிறதுன்றது உங்களுக்கு பெருசா நெருக்கடி தெரியாது. அது கட்சிகள் அந்த வழக்கை தலைமை முன் வந்து எடுத்து உங்களை விடுவிச்சிடும். அந்த வழக்குல நீங்க வழக்குக்காக நீங்க செலவிட வேண்டியதில்லை, நீங்க அது குறித்து நீங்க சிந்திக்க வேண்டியது இருக்காது. ஆனா இந்த தனி வழக்குகளாக நான் எடுத்த காலகட்டம் வந்து நான் விரும்பி எடுக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை சொல்லக்கூடிய இந்த உரிமைகளின் பால் நான் வந்து செயல்பட்டதுக்காக தான் எல்லா வழக்குகளுமே 2018 ஒண்ணுமே பெருசா அவங்க அந்த வழக்கு எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிச்சு கொடுக்கணும்னு முகநூல் எழுதுனதா சொல்லிதான் ஒரு வழக்கு, அதை நம்ம மறுக்கவும் கிடையாது. நாம் வந்து அடிப்படையில் தனிநாடு உரிமை கோரி போராடக்கூடிய ஒரு நபர் தான். அந்த அடிப்படைக்குள்ள 2018 முதல் வழக்கு போடும்போது அந்த வழக்கு கூட சட்டத்துக்கு புறம்பான முறையில் தான் என் மேல போடப்பட்டது. நான் வந்து சென்னையில் 2018 காலகட்டத்தில் சென்னையில் அன்னை சத்யா நகர்னு ஒரு பகுதியில் தான், அதாவது ஒரு 2015 ஏறத்தால ஒரு 20 வரைக்கும் நான் சென்னைக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். குடும்பமாக சென்னைக்குள்ளே தான் இருந்தேன். 2 மணிக்கு தான் என்னை வந்து காவல்துறை வந்து, அதுவும் எப்படின்னா நான் நண்பருடைய அறையில், ஏன்னா நம்ம வீடு நாம் இருந்த இடம் வந்து 10க்கு 10 அறை சென்னைக்குள்ளே, நம்ம இருக்கிற இடம் வந்து அந்த ஸ்லம் ஏரியான்னு பார்த்துருப்பீங்க இல்லை, குடிசை ஏரியாலாம் நீங்கள் வந்திருப்பீங்க. 10க்கு 10 அறையில் நான், அப்பா, அம்மா, மனைவி, மகன், இந்த 5 பேரும் ஒரே அறைக்குள்ளே தான் இருந்தாங்க. அதனால் நான் வந்து ஒவ்வொரு நேரங்களும் நண்பர்களுடைய அறையில் போய் படுத்து உறங்குற பழக்கம் உண்டு. அப்போ இரவு முழுக்க காவல்துறை வந்து அந்த நகர் முழுக்க சுற்றி பார்த்துருக்கு, அந்த ஏரியா முழுக்க சுற்றி சுற்றி தேடி பார்த்துருக்கு, கண்டுபிடிக்க முடியல. எனக்கு எப்பவுமே என்ன பழக்கம்னா, இரவு 1 மணிக்கு யார் ஃபோன் அடித்தாலும் எந்த நேரத்தில் ஃபோன் அடித்தாலும் எடுத்துருவேன், எடுத்து அல்லது திரும்ப கூப்பிட்டுருவேன், அந்த பழக்கம் உண்டு. இப்போ எனக்கு 2 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, முதல் ரிங்கில் எடுக்காமல் விட்டுருவேன், ரெண்டாவது ரிங்கு எனக்கு சத்தம் கேட்கணும் எழுந்து நானே திரும்ப அந்த ஃபோனுக்கு அடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னுடைய ஊர் பேர் சொல்லி உங்கூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்காரு, அந்த அங்கே வந்து அந்த ரவுண்டாக நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் மறுகாமல் இருக்கிற ஏரியான்றதால அந்த சிக்னல், அந்த போர் நினைவு சின்னம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சிக்னலில்
உங்க ஊரால் ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க, ஏதோ உங்க உங்க ஊர்னு சொல்றான், உங்க பேரை சொல்றான், என்னன்னு வந்து பாருங்க அப்படிதான் சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. சரி நானும் சரி பரவாயில்ல யாரோ நம்ம தெரிஞ்சவனா இருப்போம் போனிட்டு நம்மளும் போறோம். அப்ப நான் போகும்போது சீருடை அணியாத ரெண்டு காவல்துறை வந்து அப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு நான் ஒரு வேளை நம்ம ஊருக்கார தான் போயிட்டு நான் போய் அவரை தோல்ல கை வச்சு யாருங்கன்னு கேட்கிறேன். உடனே சுத்தி ஒரு 10 காவல்துறை வந்துருச்சு. சடசடன்னு என்னை கைது பண்றது வீட்டுக்கு சொல்லவே இல்லை. நள்ளிரவு 2 மணிக்கு கைது பண்றாங்க. குடும்பத்து அங்கதான் குடும்பம் இருக்கு, அதே ஏரியாவில் தான் குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு கூட தகவல் தெரிவிக்க அவங்க அனுமதிக்கல. அந்த இடத்துல இருந்து என்னை வந்து கார்ல ஏத்திக்கிட்டு நேரா திருவண்ணாமலை டிஎஸ்பி ஆபீஸ்ல வர வச்சு பெரிய ஒரு 2 நாள் முழுக்க என்னை வந்து சட்டவிரோதமான காவல் தான், அதாவது நீங்க முறைப்படி வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டுலாம் விசாரணை கிடையாது, நான் கைது செய்யப்பட்டிருக்கேன்ற தகவலே 2 நாளைக்கு யாரும் தெரியப்படுதுல. சித்திரவதை பண்ணாங்க. சித்திரவதை அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல காவல்துறை என்னை என்னவா நினைச்சு வந்து தேடி இருக்குன்னா, இப்ப தனிநாடு கேட்கறானோன்னு ஏதோ நக்ஸ ஏதோ வந்து இந்த நீங்க சொல்லுவீங்களா வெளிநாடுகள் ஐஎஸ் அந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்ன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. என்னை முதல்ல நீங்க லேப்டாப் எங்க வச்சிருக்க, அதை எங்க வச்சிருக்க, ஏன்டா அப்படி எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய போன்றது ஒரு சாதாரணமான போன். என்னை அவங்க வேற மாதிரியான ஒரு பிம்பத்துல முதல்ல பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய இதோட தொடர்பில் இருக்கிறவங்க போல அதனுடைய தூண்டுதல் வேலை செய்யறான்ட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா நான் முழுமையா இன்னைக்கு ஒவ்வொரு மாதிரி நோண்டி நோண்டி கேட்கும்போது என்னுடைய பதில் ஒன்னாதான் இருந்தது. நான் என்னுடைய கொள்கையால நான் பேசுறேன், இது என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்படிங்கிறதா. அதனாலே 2 நாள் வந்து டிஎஸ்பி ஆபீஸுக்குள்ளேயே தான் 2 நாளா இருக்கேன். லோக்கல் ஸ்டேஷன் கூட கொண்டு போல. 2 நாள் விசாரணைக்கு பிறகு என்ன குறித்து மறுபடியும் ஊர்ல விசாரிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா, இவருடைய பின்புலம் இதுதானா, இவன் உண்மையிலேயே கூலி தொழிலாளி தானா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சதுக்கு பிறகு 3வது நாள் தான் வந்து கொண்டு போயிட்டு உள்ளூர் காவல் நிலையம் விரையூர் காவல் நிலையத்துல என்னை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அதுக்கு பிறகுதான், அப்பவும் என் குடும்பத்தார் வரவே இல்லை. என்னை கைது பண்ணும்போது குடும்பத்தாருக்கு தகவல் தெரியாது. அப்பவும் வந்து உள்ளூரை சேர்ந்த அவங்களுக்கு சாதகமான ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட தகவல் சொன்னதா ஒரு பொய்யான கணக்கு காட்டி, அதே மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் மனை அதாவது விஏஓ சொல்லக்கூடிய விஏஓ அவங்களுடைய உதவியாளராக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி, ஏன்னா நீங்க புகார்தாரரே இல்லாத ஒரு வழக்கு, புகார்தாரே இல்லாத ஒரு வழக்கில் புகார்தாரை உருவாக்கணுன்றதுக்காகவே கிராம உத நிர்வாக உதவி அவர் தான் என்னுடைய வழக்குடைய முதல் புகார்தாரர் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய உதவியாளர் இவங்க தான் புகார்தாரராக சேர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு வழக்கில் என்னை வந்து கைது செய்து கொண்டு போகிறாங்க. ஆனால் கொண்டு போனாலும் கூட சிறைச்சாலை எந்த சிறைச்சாலையில் என்னை வச்சிருக்குன்னு சொல்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. முடியும் கிட்டத்தட்ட 4-5 நாள் எனக்கும் குடும்பத்துக்குமான தொடர்பே இல்லை. அதுக்கு பிறகு சில இயக்கத்தோழர்கள் முன்னெடுப்பில் தான் வந்து நான் இந்த கிளைச்சறையில் இருக்கிறேன்றதை தெரியப்படுத்தி அப்புறம் தான் குடும்பத்தாரே வந்து பார்க்க முடியுது. அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையை தான் காவல்துறை வந்து கடைபிடிச்சு. இது முதல் வழக்கிலே கிடையாது, நீங்கள் எல்லா வழக்குலையுமே அதுக்கு பிறகு என்னை கைது பண்ண வழக்குகள் எல்லாவற்றிலும் தொடர்ச்சியாக என்னை எப்போ கைது பண்ணுவாங்கன்னா, ஒன்று நள்ளிரவில் கைது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்குள்ள தான் என்னோட விடயத்தில் வந்து தொடர்ச்சியாக காவல்துறை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுருக்கு.